பாதிப்பேர் நாங்க இங்கிருந்து பாத்துக்கிறோம் சொன்னாங்க. 60 பேர்த்தி கொண்டு கோயம்புத்தூர் ஜெயில அடிச்சாச்சு, மாட்டு கொண்டு தாராபுரத்தில் கட்டியாச்சு. அடுத்த நாள் காலையில கவையோடு கடப்பாரோடு வேலி அடிச்ச வேலி முள்ள வெட்டின கொடுவாளோடு 10,000 பேர் அமராவதி ஆற்று பாதத்தில் திரண்டாரு. அவன் வீட்டு மாடு ஜப்தி கொண்ட யாரோ வீட்டு மாடு கூறம்பாடியோடு தைவம். ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டு மாடு ஜப்தி செய்து போல உணர்ந்து கிளர்ந்து எழுந்து எழுச்சி பெற்று வந்திருந்தார்கள். எஸ்பி எல்லாம் கத்தி கண்ணாமூடி விட்டார். இன்று மாலைக்குள் மாடு விடுதலை செய்யப்படும். அப்பவே மாட்டு விட்டான். ஆனா எங்களோட 3-4 நாள் ஆச்சு. ஆர்டர் வாங்கி அங்க அனுப்பி இங்க அனுப்பி காலையில எல்லாம் நைட்டு போய் படுத்திருந்தோம். காலையில இருந்துட்டு ஏனுங்க நான் இல்லைன்னா எங்க நாய் சோதிக்காதுங்க, மாடு தண்ணி குடிக்காதுங்க, எப்படியாச்சும் என்னை விடுதலை வேணும் போயிடுறேன். நீ எழுதி கொடுத்து போனே உனக்கு வெட்டியே போடு. அந்த வேலைக்கே இடமில்ல, கம்மியா கிடக்கணும். அப்புறம் ஒரு இளைஞர் வந்தார், தனியா பேசணும் தலைவர் என்னார், பாப்பான்னு கூட்டிட்டு போனேன். கல்யாணம் முடிச்சு 6 மாசம் தான் அது. 6 மாசமா நம்ம என்ன செய்ய போறோம், 4 நாள் விட்டுற போறேன் போனேன். இல்ல இங்க பக்கத்தோடக்கார ஒரு மாதிரிய பார்த்தேன், எனக்கு பயமாவே இருக்கு, நான் போயிடுறேன் பாக்கிறேன். ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நான் அங்க சொல்லி காவல் போட்டுக்கிறேன். எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் 60 பேர் வந்தோம். அப்புறம் ஒரு வாழ்வார் இப்படி எதற்கும் அஞ்சாமல் இந்த காரணத்தால் தான் இந்த இயக்கம் வெற்றி பெற்றது. 6-7 ஆண்டு காலம் வரி கட்டாமல், கடன் கட்டாமல், எஸ்டி கட்டாமல், கரண்ட் பில் கட்டாமல் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை சகாப்தத்தை உண்டு பண்ணினோம் தமிழ்நாட்டில். நான் இந்த இயக்கத்துக்கு வந்து 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டேன். வேட்சியாம என்ன டவுசர் போட்டு கூட்டத்துக்கு வந்தாருன்னா எப்படி இருக்கு பார்த்து. 700,000 கிலோமீட்டர் தமிழ்நாடு போல கன்னியாகுமரி இருந்து கிருஷ்ணகிரி வரை, கோயம்புத்தூர் இருந்து தொண்டி வரை மோட்டார் சைக்கிள் 700,000 கிலோமீட்டர் கீரிப்பூச்சி மருந்து விட்டா கூட கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். ஒவ்வொரு ஊர்லயும் 3 மணி நேரம் பேசுறதுக்கு சந்த சந்தையா கீரிப்பூச்சி மருந்து விட்டா கூட கோடீஸ்வரன் ஆயிருக்கும். ஆனால் 700,000 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒவ்வொரு கிராமத்திலும் நிற்காமல் பேசி 3 மணி நேரம் பேசினுடைய விளைவு நம்ம பொழப்பு செல்லமுத்து சொன்னாப்பித்தனப்பா இருக்குது என்ற ஒரு சொல்லாக்கத்தையே உருவாக்கி, ஒரு சொல்லாக்கத்தையே உருவாக்கி. கடன் பிரச்சனை கரண்ட் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நான் கையில் எடுத்ததெல்லாம் இந்த கிராமத்து மக்களுடைய உழவர் பெருமக்களுடைய அச்சம், அறியாமை, போட்டி, பொறாமை, எதை கண்டாலும் வச்சப்படுவாங்க. பயர்மேன கண்டா பயம், கண்டக்டர் கண்டா பயம், போலீஸ் கண்டா பயம். அஞ்சு எஞ்சி சாவாரி இவன் அஞ்சாத பொருள் இல்லை அவனிகளை என்று சொல்வதை போல அந்த அச்சத்தை அகற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி அந்த அச்சம் அகன்றது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் துப்பாக்கி குண்டுக்கு முன்னால் நின்று நெஞ்சை காட்டுகின்ற தைரியம் ஏற்பட்டது. முதன் முதலாக உங்களைப் போலத்தான் ஒரு போராட்டம் சேலத்திலே ஒரு மாநாடு ஒரு கூட்டம் போட்டு, பொதுக்குழு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். அடுத்த மாதத்திலிருந்து மின்சார கட்டணம் கட்டுவதில்லை என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். கோவை மாவட்டத்தை தவிர வேறு எங்காவது இந்த சங்கம் இருக்கிறதா என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே எங்கேயும் கிடையாது. மதுரை மாவட்டத்திலே கப்பல்பட்டி கிராமத்திலே மட்டும் ஒரு கிளை சங்கத்தை துவக்கி இருந்தேன். ஒரு நாள் திருமணி பத்திரிகையிலே ஒரு விளம்பரம் வந்தது, விவசாய சங்கம் ஆரம்பிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கம்மவார அச்சுக்கூடம் கோயம்புத்தூர் போட்டிருந்தாங்க, அவ்வளவுதான் விளம்பரம். அடுத்த நாளே கப்பல் பண்ணியிருந்து 4 பேர் போய் அங்க போய் பார்த்தா நாராயணசாமி நாயுடு, சிவசாமி, மன்றாடியார், இன்னும் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க, பெரிய பெரிய தலைவர்கள். அங்க போய் எந்த ஊரப்பா நீங்க, நாங்க கப்பல் பண்ணியிருந்து வந்தோம்ங்க, என்ன வேலையை வந்தீங்க, நாங்க ஒரு சங்கம் ஆரம்பிக்கணுங்க. அப்ப அவ ஒரு கொடி, ஒரு போர்டு, ஒரு நோட்டு அதை வாங்கிட்டு வந்து அந்த கொடிய கட்டத்துல வச்சு ஊர் பூரா சேர்ந்து ஊர்வலம் முட்டு வந்து ஒரு கொடிக்கம்பத்தை நட்டு கொடியேற்றிட்டு அந்த நோட்டை போட்டு கிளையாண்டு ஆரம்பிச்சு தோட்ட தோட்டமா போய் சொல்லி 120 சர்வீஸ்காரர் எத்தனையோ போட்டி இருந்தது எங்களுக்குள்ள, பஞ்சாயத்து தேர்தல் போட்டி இருந்தது, மெம்பர் எலெக்ஷன் போட்டி இருந்தது, அவங்க எல்லாம் தூக்கி எடுத்துட்டு எல்லா 120 தோட்டத்துக்கு நானே நேரம் போனேன். நான் அப்ப 70ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம், எல்லா தோட்டத்துக்கும் போறேன், எதிராளி வகையாளி பார்த்த இந்த எலெக்ஷன் போட்டி, கோயில் போட்டி, காளியின் கோயில் போட்டி, காவடி போட்டி இதெல்லாம் எதிர்பார்த்து அந்த 120 மின்னடைப்புக்காரர்களையும் ஒரு இடத்துல கூட உட்கார வச்சு நம்ம சங்கம் ஆரம்பிக்கிறோம். அடுத்த மாசம் பில் கட்டுறது இல்லை, அதனுடைய விளைவுகள் என்ன வந்தாலும் சரி கட்டை எடுக்கலாம், ஜெயிலுக்கு போகலாம், என்ன நடந்தாலும்
நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஏற்றிக்கொண்டு அடுத்த நாளே நோட்டீஸ் அடித்து ஒரு 1000 நோட்டீஸ் அடித்து ஒரு 5-6 மயில சைக்கிள்ல நேர சொல்லி கூட்டிட்டு நீங்க இன்னைக்கு பைக் இருக்குது கார் இருக்குது இப்ப உடனே போய் எந்த ஊர்ல வேணாலும் கூடலாம் எங்க வேணாலும் போலாம் புள்ளாச்சி வேணாலும் வெளியே கூட போய் நாளைக்கு போராட்டம் பண்ண முடியும் இன்னைக்கு வசதி வாட்ஸ்அப் பைக் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 6 பசங்க 39 பஞ்சாயத்து யூனியன்ல நான் பிரசிடண்டா இருக்கிறதுனால எல்லா பஞ்சாயத்து தலைவர்களும் அறிமுகம் எல்லா பஞ்சாயத்துக்கு போய் அந்த பிரசிடண்ட பார்த்து நோட்டீஸ் கொடுத்து இந்த மாசம் நாங்க கரண்ட் பில் கட்டுறதுலயும் முடிவு பண்ணிருக்கோம் நீங்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும் மின்சார கட்டணம் செலுத்தாமல் இருக்க வேண்டும் சுண்டல் தின்னுங்க வட தின்னுங்க காப்பி குடிக்கினாங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் குடிச்சுட்டு அப்புறம் கேட்ட சொல்லுங்க அது அடுத்த மாசம் பார்த்துதான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் முடியல தைரியம் இல்ல 21ஆம் தேதி வந்தாச்சு கட்டுல 22ஆம் தேதி காலையில் கட்டை எடுத்தா கூட அதான் சட்டம் அன்றைக்கு கிராமத்துல யாரும் வேலைக்கு போக வேண்டாம் பொம்பளை பிள்ளை யாரும் வேலைக்கு போக வேண்டாம் எல்லா தலைவாசலுக்கு வந்துடும் சொல்லி எல்லா தலைவாசலுக்கு வந்து 500-300 பேர் பொம்பளை பிள்ளைகளோட உட்காந்துருந்தோம் ஒரு போலீஸ் ஜீப்பு ஒரு மின்சார ஜீப்பும் வந்து இறங்கி வந்தாங்க என்ன கரண்ட் பில் கட்டியிருந்தாங்க ஆமா சங்கத்துல தீர்மானம் கட்டலீங்க என்ன அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கட்டலைன்னா கட்டை எடுப்போம்னாங்க எங்களை எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு கட்டை எடுங்க அப்படின்னு சொன்னோம் நாங்க எங்கேயாவது வந்துருக்கோம் எங்க பூரா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அப்புறம் நீங்க போய் அதுல ஒரு சொன்ன தலைவரே இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன் அந்த கரண்டுக்காரங்கிட்ட அவன் மேலே கட்டை எடுத்துக்கிட்டு அது அவன் கம்பம் அவன் கட்ட ஆனா கட்டை எடுத்துக்கிட்டு கீழே காலை வச்சானா காலை வெட்டி போடுங்க அது என்னோட பட்டா பூமி ஆனா கட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே லைன்ல தான் போயிடணும் கீழே இறங்கினா எப்படி சீடியாகி போயிடும்னா அவங்க அப்படியே அதிகாரி முடிக்கிறாங்க பதக்கம் பதவி உங்க ஜேய முடிச்சபடி முடிச்சு அப்புறம் அப்ப அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது வாட்ஸ்அப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அங்க போய் ஒட்டந்திரம் போய் தான் கால் புக் பண்ணணும் ஒட்டந்திரம் போய் அவரு டிஎஸ்பி வந்து எஸ்பி போட்டாரு இ வந்து அவிஎஸ்சி போட்டாரு ஜி போட்டாங்க எங்க போட்டு காலு கிடைக்கல கையும் கிடைக்கல அன்னைக்கு பொழுது நீ கட்டை எடுக்கல முடிஞ்சு போச்சு அன்னைக்கு ஒரு நாள் அடுத்த நாள் அவங்களுக்கு மேலதிகாரிகள் உத்தரவு வாங்க முடியல மொத்தமா ஒட்டு மொத்தமாக ஒரு கிராமம் தங்களை கைது செய்ய சொல்லி துணிச்சாக இருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிகாரிகள் 5 நாட்கள் விழித்தார்கள் 5 நாட்கள் கட்டை எடுக்கல இது அந்த ஒன்றியம் பூரா மாவட்டம் பூரா கப்பல் பட்டியல கட்டை எடுக்கல என்ற செய்தி தீயாக பரவியது அடுத்த நாளே துஞ்சாவளை கட்டல குங்கமரத்து கட்டல கன்னிமணி கட்டல கப்பல்பட்டி கட்டல குங்கமுத்தூர் கட்டல தொம்பிடி கட்டல அப்படியே பரவி அத்தனையும் அப்புறம் ஈஸ்வரன் சொன்ன மாதிரி தான் செல்லமுத்து கூட்டியா கட்டையை எடுக்க மாட்டான்டா கடனும் கட்ட வேண்டியது வரியும் கட்ட வேண்டியதுன்னா மீனாட்சி வரத்துக்காரன் கூப்பிடுறேன் போலாம் மரத்துக்காரன் கூப்பிடுறேன் எல்லா ஊரையும் கூட்டம் ஒரு நாளைக்கு 3 கூட்டம் 4 கூட்டம் 5 கூட்டம் வெடிச்செல்லாம் போயிருக்கு காலையில பொழுது கிளம்பியிருக்கு கடைசி கூட்டம் அந்த தியாகத்தினுடைய மக்கள் கூடியவனுடைய கூட்டத்தினுடைய விளைவு போராட்டத்தினுடைய விளைவு உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை இந்திய நாட்டிலே எந்த மாநிலத்திலும் இல்லை தமிழகத்திலே 25 லட்சம் பம்சட்டுகள் 25 வருடமாக இலவசமாக ஓடுகிறது என்றால் அந்த விவசாயியுடைய ஒற்றுமைதான் உங்களுடைய ஒற்றுமைதான் நாளை இந்த வாய்க்காலை காப்பாற்றும் இந்த மக்களை காப்பாற்றும் 48,000 ஏக்கரையும் காப்பாற்றும் இங்கே இருக்கிற ஆடு மாடு மரம் மட்ட தாய்மார்கள் அத்தனையும் எதிர்கால இளைய தலைமுறை கூட காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் போராட வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் கையை தட்டி விட்டு இல்ல தராம தேர்தல் நின்னேன் 100 ரூபா ஓட்டு கேட்டு போனேன் தலைவாசலே உட்காந்து விட்டா வேட்டு ஓட்டி பார்த்தா அப்பவே வேட்டும் ஆக இந்த போராட்டம் இது போல ஆரம்பித்த போராட்டம் தான் தமிழகத்திலே பல்வேறு போராட்டங்களாக பல்வேறு நிலையிலே துப்பாக்கி சூடு நடக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு 63 உயிர்களை பறிகொடுத்த பிறகுதான் இந்த இலவச மின்சாரமும் கடன் சலுகையும் அதற்கு பிறகு அப்புறம் சொன்ன மாதிரி கடனும் இல்லை கரண்ட் பில்லும் இல்லை என்ன சங்கம் கட்சி வந்தது கட்சிக்காரர் கட்சி பக்கம் போனாங்க ஜாதி சங்க ஜாதி பக்கம் போனாங்க ஆக கலவை தேர்ந்து கட்டை மாறி மாதிரி ஆச்சு அப்புறமும் எங்களை பொறுத்தவரை
ஈஸ்வரனை போல மகாலிங்கத்தை போல முத்துவை போல எங்களோடு தொடர்ந்து இருக்கிறவர்களை பொறுத்தவரை 50 ஆண்டு காலமும் தொடர்ந்து விவசாயிகளுக்காக எந்த விதமான பணியும் எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஆய்ப்போச்சு விவசாயிகளுக்குன்னு நம்ம பிறவி ஆய்ப்போச்சு. ஆண்டவன் நம்மளை இப்படி படுத்துட்டான். ஒருத்தர் இப்படித்தான் வாழ்ந்தான் இருக்கட்டுமே இல்லையா, இப்படித்தான் ஒருத்தர் வாழ்ந்தான் இருக்கு. எத்தனை பெரிய முடிமுடி மன்னனையெல்லாம் கொரோனா கொண்டு போய் சேர்த்துச்சு. பெங்களூர்ல வெளிச்சாமி தேடி ஒருத்தர் 4000 பஸ் சொந்தக்காரன். எத்தனை பஸ்? ஒரு டயர் இருந்தாலே நீங்க சொன்னபடி கேட்க மாட்டேன். 4000 பஸ் அவனுக்கு, 200 டிப்பர் லாரி. அகில இந்திய மோட்டார் சங்கத்தினுடைய செயலாளர் கொரோனா ஒரு போட்டுன்னு போயிட்டாரு. மூட்டையா கட்டி வேலைக்கு போட்டு கொண்டு வந்தார். தனத்தை காணா, இனத்தை காணா, உறவை காணா, உற்றார காணா, பெத்த காணா, பிறப்பை காணா, மக்களை காணா, மருமக்களை காணா, உப்பாரி வைக்கிறதுக்கு ஆயாளை காணா, அத்தை காணா, பாட்டி காணா, பேத்தி காணா, ஒருத்தரும் இல்ல. அனாதியா வண்டியில் போட்டு காட்டின கட்டி டிவியில காட்டுறேன். இந்த வீட்டுக்கு முன்னால கொண்டாந்து ரோட்ல இறக்கி வச்சா, நெட்டு நெட்டுக்கு இறக்கி வச்சான். இறக்கி வச்சு போட்டா அந்த டிரைவர் வந்து ஒரு தேங்காய் வாங்கி அந்த பொம்பளைய ஜன்னல் கூட எட்டி பார்க்க வீட்டு போட்டு கட்டின மனைவி பெத்த புள்ள யாரு. 4000 பஸ் வந்ததா கூட கட்டிய மனைவி வந்தாளா, பெத்த புள்ள வந்ததா, தய வாழ்க்கை. அதுக்குள்ளதான் இத்தனை ஆட்டம், இத்தனை பாட்டம், இத்தனை பேச்சு. எனவே ஒரு தேங்காய் உடைக்க திருப்பியா தூக்கி வேலைப்பட வீசி எரிஞ்சிட்டு போயிட்டேன். பார்த்திமுடைய எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பது கணக்கில்லை, எப்படி வாழ்ந்தோம். நான் பிறந்த இந்த சமுதாயத்திற்காக, உழவர் சமுதாயத்திற்காக ஒரு நாள் 1 மணி நேரம் 10 ரூபா செலவழித்தோமா? ஆ, செலவழித்தேன். நான் போராடினேன். வாய்க்கா தண்ணி காலத்தில் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, உரிமை மறுக்கப்பட்டது, எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி வரவில்லை. அதற்காக நாங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை. அதற்காக யாரையும் மேக்க எடுத்துக்கிட்டே கிழக்க எடுத்துக்கிட்டே அப்படி ஒரு பேச்சு யாரும் எந்த காரணத்தை கொண்டு பேச மேகத்துக்காரன் தான் குறுக்காடிக்கிட்டே அப்படி நான் கேட்டேன். இன்னைக்கு சுத்தான்பேட்டை பேச மச்சான் ஒரு பாசன சபை தலைவர்கிட்ட கேட்டேன், எங்க காங்கேயத்தில் இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறேன் மாசக்கணக்கில், நீங்க ஏதாவது ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம், ஏதாவது சொல்லுதான், என்னதான் நடக்குதுன்னு கூட தெரியலீங்களான்னு கேட்டேன். உங்களைத்தான் சார்ஜ் பண்றாங்க அவங்க மேகர் தெரிவிய அதிகாரி கையில் போட்டு வேணுங்கிறப்ப திறந்துக்கிறாங்க, வேண்டாமே அடக்குறாங்க, இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க கற்பனையிலேயே சொல்றாங்களோ, அது கண்டு சொல்றாங்களோ, கேட்டு சொல்றாங்களோ தெரியாது. இப்படி பேச்சிருந்தது தெரியுமா? தெரியுங்க. ஆனா நாங்க இப்ப வாய்க்கா பக்கமே போறதில்ல. எங்க மட்டம் மில்லு மஞ்சு மில்லாம் மூடியாச்சு. நாங்களும் வாய்க்கா பக்கம் போறது இல்ல. ஏன் போறது இல்ல? இத்தனால மழை பெய்த பிறந்து போறாங்க அப்படின்னாரு. சரி, அப்படியே இருக்கட்டும். அது என்னென்ன எதுக்காக எப்படி போராட்டம்னு தெரியலீங்கிறார். தெரியலீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு என்னை கேட்டார். அவங்க எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த ரைட் விட்டா போது டேம் இருந்தா கேக்குறாங்க. உங்களை சொல்ல யாரையும் சொல்ல, நீங்க இடையில திருடித்தான் சொல்ல. ஆனா அந்த தண்ணி பாயிர பக்கம் மழை அடைச்சு தண்ணி திருப்பறது நம்மால் கட்டிக்காரு. வெடியதுக்குள்ள பைப் போட்டு வாய்க்கா தண்ணி உறிஞ்சதுலையும் கட்டிக்காரு. உள்ள வேலை செய்வாங்க. அங்க நெகமத்துல கன்சாமி கேவிக்க இருக்கிறப்ப ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பக்கத்தோட்டு பொம்பளை வாரது சீரைய வச்சு மேய்க்க வச்சுட்டு வாய்க்கால் கூட உட்காந்துக்கிறது குளிக்கணும். குளிக்கிறதுக்கு உட்கார்றது இல்ல, மழையை அடைச்சு உட்காந்துக்கிறது, தண்ணி திடு திடுன்னு அவங்க தோப்புக்கு போறோம். இவர் கிட்ட போக முடியாது, பொம்பளை சீரை இல்லாம உட்காந்துக்காரு. சரி, இதுக்கு என்ன வழி? அந்த அம்மா கிட்ட கிட்ட போக முடியாது, பொம்பளை சும்மா இருக்கிறப்ப எப்படி கிட்ட போக முடியும்? போக முடியாது. அது கன்சாமி ஒரு வேலை செஞ்சார். இந்த அம்மா இங்க குடிச்சதுன்னா மேக்க ஒரு பரலாம் தள்ளி ஒரு முடி முளவடி கொட்டி விட்டான். அப்புறம் என்ன கத்திக்கிட்டு ஓடுது வீட்டு வரைக்கும் இந்த அம்மா. இப்படி எல்லாம் தண்ணீர் பிரச்சனை நடக்கும். எனவே எப்படியானாலும் தண்ணீர் என்பது நம்முடைய வாழ்வாதாரம். 48,000 ஏக்கர் என்பது சாதாரணமாக. ஏன் இந்த வரைக்கும் உங்க எம்எல்ஏ அமைச்சர் அமைச்சர்கள் தலையிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு உங்களையும் கூப்பிட்டு வேண்டாம்ப்பா நாடு குடியாலும் புலம் கெடுத்துக்கிட்டியா இப்படி பண்றீங்க, இதுக்கு ஒரு தீர்வு பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், இந்த வருஷம் இவ்வளவு தண்ணி விடுறோம், அடுத்த வருஷம் அவ்வளவு விடுறோம், 6 மாசம் கழிச்சு இவ்வளவு விடுறோம் அப்படின்னு ஒரு வகையா பேசி இது ஏன் தீர்க்கலிங்கிறது எனக்கு புரியாத புரியாது.
அப்ப அவங்க தலையிடவே இல்லையா, அல்லது இவங்க திரிஞ்சிட்டு போறாங்கன்னு நம்மளை மதிக்கலையா, இல்ல நீங்க ஏதாவது ஒரு ரீசன் வேணும் இல்ல? அவர் போய் என்ன முயற்சி மழை கொட்டிட்டு தண்ணி வாட்ட முயற்சி ஏறுங்க. அமைச்சர் கூப்பிட்டு அதிகாரிகள் சொன்னா இது இப்படி பண்ணி கொடுப்பாப்புன்னு சொன்னா நீங்க வைக்கிற கோரிக்கையில சரி வேளாண்மை கோரிக்கை வச்சிருக்காரு. அவர் நூறு கோரிக்கை சொல்றார், ஒரு 50 நிறைவேற்ற, ஒரு 60 நிறைவேற்ற, 6 மாசம் கழிச்சு 60 பேர் பேச்சுவார்த்தை இல்லையா, ஒரு பைசல் இல்லையா, ஒரு பஞ்சாயத்து இல்லையா? ஐயா ஒரே வழியா ஒரே ஒரு வாரிசம் இருந்தாலும் அதிகாரி சொல்றது என்னன்னா அந்த என்னால சேர்த்த முடியாது காங்கிறதுக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில எந்த அரசாங்கம் வந்தாலும் என்னன்னு கேட்டுட்டு அவரு 2 பாயிண்ட் சொன்னார். அந்த நாள் கணக்கு 4.4 விட்டுருவாங்க, 4.4 விடுறோம், இதுக்கு மேல 2 சேர்த்து விட்டாலும் வாய்க்கால் எங்காச்சும் உடஞ்சு போச்சுன்னா நான் தானே பதில் சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல அவர் சொல்றது எங்காவது ஒரு இடத்துல ஒரு இட்டு தப்பு ஆகி போச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நான் தானே. பாக்கி எல்லாம் பழசுபட்டு கிடக்கும், ஆடு மேய்ஞ்சு கிடக்கும், தடை போட்டு கிடக்கும், பெருக்கம் பறித்து கிடக்கும், ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது நான் தானே பொறுப்பு, அதிகாரி தானே. அதனால எங்கிட்ட பேங்க் கிடக்கு நீ இப்ப அவிதான செக் பண்ணி போனா, அவிதான் தூர்வாதி போனா, அவிதான கடையை பலப்படுத்தி போன. அப்புறம் ஊழல் தான் பண்ற. நேற்று ஒரு சம்பவம், இந்த பீலிக்காம்பட்டின்னு ஒருத்தர் நிலம் வாங்கியிருக்காரு, பீலிக்காம்பட்டின்னு ஒருத்தர் நிலம் வாங்கியிருக்காரு, 60-70 ஏக்கர் வாங்கி அந்த நிலத்திலயே மேடு பள்ளம் அதை ஜேசிபி நிரவி வண்டியில அள்ளி கொண்டு பள்ளத்துல கொட்டிட்டு இருக்காங்க. எவனா புதுக்கோட்டைக்காரன் வந்து எங்களுக்கு ரோடுக்கு 1200 கொடுக்கணும்னு பாத்துட்டாங்க, வண்டி நிறுத்தப்படாது, சொந்த தோட்டத்து கூட ஓட்ட வண்டி. இப்படி எல்லாம் தகவல் சொன்னாங்க, நான் போவேன் போகிறேன் யாரா, அது கூட 2-3 இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் நிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு 100 பேர் நிக்கிறேன். நான் போனது என்ன சார் பிரச்சனை? அப்ப நம்மளுக்கு சொன்னாங்க 1200 ரோடு கேட்டாங்க அப்படின்னு. யார் ராம ரோடு கேட்டவன் எங்க அப்படின்னு போலீஸ் கூட உட்கார வச்சிருக்கிறவங்க. நம்மளுக்கு 100 பேர் தான் அடி முடிவு போடுறது என்ன பழக்கம், அதனால அடிக்கு தப்பிச்சு நாங்க போலீஸ் ஸ்டீட்ல உட்கார வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. இறங்கி வாடா கேடுங்க, இறங்கி வந்தேன். எங்கடா வந்த நீ அப்படின்னு அவன் ஒரு காடு விலைக்கு வந்து பார்க்க வந்தேன். அதே அவனுக்கு நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம் எனக்கு காடு பார்க்க வந்தேன். காடு பார்க்க வந்த போது பழமே கேட்டேன் இல்லைங்க அப்படின்னா. இவன் நம்ம ஆளுக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, 1200 லோடு கூடுன்னு சொன்னதெல்லாம் என்னங்க. அப்புறம் அவன் ராமச்சந்திரன் ஆளுங்கிறான், பினாமிங்கிறான், மந்திரிங்கிறான். இவன் இங்க இருக்கிற போதே எஸ்பி குண்டடம் சேஷனை கூப்பிட்டு அந்த பிரச்சனை இல்லாம முடிச்சவங்களோட போக சொல்லுவது என்ன பிரச்சனை இவனுக்கு அந்த ரவுடிக்கு தான். அப்ப நான் சொன்னேன் இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிச்சுக்கலாமான்னு எஸ்ஐ, ஏய் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் வணக்கம் போட்டு அனுப்பிப்பாங்க. இப்படியே சொன்னேன் எஸ்ஐ முன்னாலே சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் வணக்கம் போட்டு அனுப்ப போறேன், அதான் நடக்கும் போலீஸ்ல வேற என்ன நடக்கும்னு சொன்னேன். அதை போல நாம் தைரியமாக ஒற்றுமையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சாதிக்க முடியும். நம்ம ஆளுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை வேண்டும், முழுமையான ஈடுபாடு வேண்டும். இதயபூர்வமான ஈடுபாடு இருந்தால், முழுமையான நம்பிக்கை இருந்தால் எந்த காரியத்தையும் நிச்சயமாக சாதிக்க முடியும், எந்த காரியமும் வெற்றி பெறும். கொஞ்சம் ஓட்டை விட்டாலும் மனசுல, அந்த கொஞ்சம் மனசுல ஓட்டை விட்டாலும் 100 பேருக்கு இருக்கு, 100 பேருக்கு வேண்டாம், அரமனைக்கு எதுமனை உண்டா, போய் கேசில மாட்டின பெயில் விட மாட்டாண்டா, நீ உன் குடும்பம் இருக்கிற இருப்புக்கு நீ ஜெயிலு போய் தாங்குவியா, வேலைச்சாமியில புழப்ப கெடுத்துட்டு போயிருவாண்டா அவனவன் பாட்டுக்கு, நம்மளை மாட்டி விட்டு போயிருவாண்டா. இப்படி ஒரு 4 பேர் சொன்னா 4 பேர் 40 பேர் சொல்லி தோல் முடிஞ்சு போட்டா. அதனால அந்த இலக்கமான ஏழ்மையான அந்த பயந்த அந்த வியாதிகளை எல்லாம் விட்டு விட வேண்டும். நீங்கள் போராட்ட களத்தில் இருக்கிறீர்கள், அறவழி போராட்டம் என்றுதான் இப்ப சொல்றீங்க, ஆனா அது எப்படி வேண்டும் என்றாலும் மாறலாம். அதிகாரிகளுக்கு உங்கள் மீது கடுப்பு இருக்கிறது, அவர்கள் எப்படி வேண்டும் என்றால் சசி திருப்பலாம், எந்த பழிபாலத்தை வேண்டும் என்றால் உங்கள் மீது சுமத்தலாம். அவனே ராஜ்யத்துக்கு வந்து வாய்க்கால் வெட்டி விட்டு உங்களை வெட்டினான்னு சொல்லலாம். இதெல்லாம் நடக்குது நாட்டுல. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் பெர்மிஷன் வாங்கியிருந்தோம் சார், அறவழி போராட்டம் பண்றோம். அதாவது அறுவடை போராட்டம்னா அக்கிரமம் இல்லாம, அடிதடி இல்லாம, வம்புக்கு போகாம, வழக்கு போகாம, அமைதியா போராடணும் தான் அர்த்தம் அறவழி போராடணும். அப்ப நாங்க எல்லாம் ஒரு 100-150 பேர் போய் ரோட்டை குறுக்காட்டி உட்காந்தோம். டிஎஸ்பி வந்தார், காரியார் தலைவர் சார் நான் தான், என்னையா எழுதி கொடுத்தீங்க சேஷம் அப்படின்னா அறவழி போராட்டம். அப்படியே முழுவதையும் மறுத்து போயிருக்க அறுவாசி வழி விட்டு போயிருந்தார்.
பாத்தீங்களா எவ்வளவு எவ்வளவு தந்திரம் நம்ம நம்ம ஆளுக்கு அவங்களுக்கு வித்தியாசம். நம்ம ஆளுக்கு இப்படிதான் வீரம் இருக்கும் இழகம் இருக்கும். இப்படி போய் ஒரு பக்கம் மாட்டி எந்த ஆற்றம் வந்தாலும் எந்த வேகம் வந்தாலும் அந்த விவேகமா தப்பிக்கின்ற எனக்கு எல்லாம் ஏற்பட்ட அனுபவங்கள் கொஞ்சம் நஞ்சம். ஒரு பஞ்சாயத்து போஸ்டர் கொலைகேஸ் போட்டான். கொலைகேஸ் போட்டு நான் 80 நாள் கேரளாவில் போய் ஒளிஞ்சிருந்த பிறகு எனக்கு ஜாமீன் கிடைச்சு. அது கண்டிஷன் பையில் 90 நாள் மதுரையில் ஒரே ரூமில் இருந்தேன். அதுக்கு பிறகுதான் வெளியே வந்தேன். என்னுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமித்து நாசமாக போனதற்கு காரணம் அந்த வழக்கு. அதற்கு பிறகு அந்த வழக்கு நடந்துவிட்டு திண்டுக்கல் செஷன் கோர்ட்ல 8 ஆண்டுகாலம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. உள்ளே எடுத்தனா கொலை செஞ்சனா விவசாயிகளுக்காக பாடுபட்ட ஒரே காரணத்துக்காக 8 ஆண்டுகாலம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் அது 2 ஆண்டு காலமாக குறைக்கப்படும். உச்ச நீதிமன்றம் சென்றோம். அன்றைக்கு எல்லா விவசாயிகளும் அந்த வழக்கு நிதியாக அள்ளி கொடுத்து பெரிய வழக்கறிஞர்களை ஏற்பாடு பண்ணி உச்ச நீதிமன்றம் டெல்லியில சென்று அந்த விடுதலைக்கு போராடினார். அங்க எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் என்று பெயர். அதற்கு அப்ளிகேஷன் போட்டுவிட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார் என்கிற சர்டிபிகேட்டை அனுப்பினால் தான் கோர்ட் அந்த கேஸை எடுத்துக்கொள்ளும். அப்ப வெளியில் இருந்த நான் ஜெயிலுக்குள்ள போய் ஜெயில் இருக்காரு சர்டிபிகேட் அனுப்பியவர்களுக்கு டெலகிராம் பண்ணி அப்புறம் தான் அந்த கேஸ் வாய்தாவுக்கு வந்தது. வாய்தாவுக்கு வந்து நான் விடுதலையானால் வெளியே வந்துடலாம் இல்லைன்னா உள்ளதா இருக்கணுங்கிற நிலைமையில 3 நாள் இருக்கிறேன். 3வது நாள் என்னுடைய பெயர் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது, தள்ளுபடி செய்யப்படுகிறது. 2 ஆண்டு காலம் ஊர்ஜிதம் செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கு. எந்த குற்றமும் செய்யாமல், யாரையும் தடியெடுத்து அடிக்காமல், யாரையும் அறிவாள் எடுத்து வெட்டாமல், ஒன்றுமே இல்லாமல் ஒருவன் 2 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் அடைத்தால் ஒன்று அவன் தற்கொலை செய்து கொள்வான், இல்லை என்றால் பைத்தியம் பிடிக்கும் இல்லையா. ஆனால் 2 ஆண்டு கால சிறைவாசத்திற்கு பிறகு இனி செல்லமுத்து வருவானா, வந்தால் மக்கள் வரவேற்பார்களா, இவனுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று என்னை பிடிக்காதவர்கள் எல்லாம் ஏளனமாக எகத்தாளமாக சிரித்தார்கள். ஆனால் 2 ஆண்டு காலம் சென்ற பிறகு நான் விடுதலையாகிற பொழுது 250 கார் மதுரை சிறைச்சாலை வாசல் நின்றது. 250 கார் வரவேற்றார். மீண்டும் என்னுடைய பணி இந்த விவசாயத்துக்காகவே தொடரும். இப்படி எத்தனையோ வழக்குகள், 18 முறை சிறை சென்றிருக்கிறேன். ஒரு கார் 18 முறை இன்னும் இந்த கட்டை புடுங்குவார ஜப்தி பண்ண வாரங்கிறதுக்காக அதை தடுக்கிறதுக்காக 2 ஆண்டு காலம் முழுமையாக சிறையில் இருந்தேன். அதற்கு பிறகும் இந்த இயக்கத்தில தொடர்ந்து ஏதோ எங்களால் முடிந்த அளவுக்கு கலைஞர் அழைத்து மாநாடு போட்டோம். கடன் தள்ளுபடி கிடைத்தது 7000 கோடி. இந்த பிளாக் லிஸ்ட் கருப்பு பட்டியல் மஞ்சள் பட்டியல் வச்சிருந்தாங்க. கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காம பெயர் மாற்ற முடியாம ஒரு நிலை இருந்தது. அது அவர் மாநாட்டிலே அறிவித்தார். நான் இன்னைக்கு அறிவிக்கிறேன் இது இதோட குளோஸ் அப்படின்னா. இப்படி பாதி வரி ரத்து செய்தார். ஜெயலலிதா ஒரு முறை மின்சார கட்டணத்தை ரத்து செய்தார். ரத்து செய்துவிட்டு நான் பணம் அனுப்புவேன் நீங்க போய் கட்டிங்க சொன்னார். அந்த இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்டு மின்சார கணக்கு கொண்டு வந்த பொழுது நாங்கள் திருப்பூரில் கூடிய ஒரு தீர்மானத்தை போட்டோம். ரத்தம் சிந்தியாவது மீண்டும் இலவச மின்சாரம் பெறுவோம் போட்டோம். அப்ப ஜெயலலிதா கூட கூட்டணி இருக்கிறோம். அடுத்த நாள் காலையிலே செங்கோட்டை போன் பண்ணார். உங்களோட அம்மா உடனே கூட்டிட்டு வந்து செல்லமுத்துங்க போனோம். போய் நேரம் போய் உட்கார்ந்தோம். நீங்க ஒரு பயோடேட்டா கொடுத்திருக்கீங்க எம்எல்ஏ ஆன உடனே, அதுல பேரு ஊரு படிப்பு தாய் தகப்பன் தொழில் விவசாயம் தொழில் பொழுதுபோக்கு அப்படின்னு இருக்கும். அதுல பொழுதுபோக்குங்கிற இடத்துல கவி பாடுதல், அங்க ஊருக்கு போறது, ஆற்றுக்கு போறது, குளத்துக்கு போறது ஏதாச்சும் எழுதுவாங்க.
ஆனா நீங்க விவசாயம் பார்த்தாலும் எழுதியிருக்கீங்கம்மா, இந்த ஆளுகள்லாம் சொல்லி சொல்லி மாஞ்சு போறாங்கம்மா அப்படின்னு அப்படியே இறங்கி. ஆமா சார், நான் உண்மையிலேயே விவசாயி தான். எங்க தாத்தாவுக்கு நெல்லூர்ல 1000 மூட்டை நெல் விளையும், எனக்கு 75 ஏக்கர் திராட்சை தோட்டம் இருக்குது ஹைதராபாத்ல, நான் விவசாயிக்கு சொல்றதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு. ஏமா அப்படி அதே எங்க ஆளு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, எவனோ அதிகாரி தெரியாம தம்மாட்ட கையெழுத்து வாங்கிப்பா, தம்மா விவசாயிக்கு விரோதமா கையெழுத்தே போனான்னு சொன்னாங்கம்மா. சரி இப்ப என்ன செய்யறது, எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு மீண்டும் இலவச மின்சாரம் தொடரும் சொல்லுங்க. கூப்பிட்டு சொல்லுச்சு, கூப்பிட்டு திருப்பி இலவச மின்சாரம் எம்ஜிஆர் கிட்ட தொடரும். எம்ஜிஆரோட கார்ல உட்காந்து போறேன், அவர் ஜெயித்த உடனே கார்ல உட்கார்ந்த உடனே அன்னைக்கு விவசாய சங்கம் எம்ஜிஆருக்கு தப்போ நடுநிலைமையும் போட்டோம், ஞாபகம் நினைக்கிற நடுநிலை போட்டோம். எம்ஜிஆர் பார்க்க போனே அவர் கூப்பிட்டுக்கான், முதலமைச்சரான அன்னைக்கே எலெக்ஷன் லிஸ்ட் வந்த அன்னைக்கே பதவி ஏற்படா கூட இல்லை, அன்னைக்கே செல்ல வந்து கூப்பிட்டு கார்ல ஏற்றினார். ஏறி எடுத்து நீ முதல் கேள்வி எம்ஜிஆர் எங்க, நான் அன்னைக்கு பழனி வட்ட செயலாளர் உங்க ஊர்ல தான் பேசிட்டு அவ்வளவுதான். எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மக்கள் சார், எவ்வளவு பெரிய ஆடு, எவ்வளவு காலம், எவ்வளவு மக்கள், எவ்வளவு ஏழைகள், எவ்வளவு அத்தனை தரப்பு மக்களையும் சினிமாவால் தன்னுடைய பாடலால் தன்னுடைய செயலால் ஈர்த்து வச்சிருந்தார். மீனவனுக்கு ஒருபடம் அவனுக்கு ஒரு பாட்டு, விசாக்காரனுக்கு ஒரு படம் அவனுக்கு ஒரு பாட்டு, விவசாயிக்கு ஒரு படம் அவனுக்கு ஒரு பாட்டு, இப்படித்தானே அவரு கேப்சர் பண்றது மக்களை. அவ்வளவு பெரிய மனுஷன் பின்னாடி உட்காந்துருக்க சீட்ல, முன்னாடி செக்யூரிட்டி, அவர் அந்த மூலையில நான் இந்த மூலையில உட்காந்துருக்கேன். எடுத்து வண்டி வண்டி எடுத்தார் 47-77 அப்படி போய் திரும்பிச்சு அங்க அம்மா சமாதி அப்படியே கும்பிட்டார். அப்படி வண்டி போய் ரோட் ஏறினுடைய அவர் முதல் கேள்வி, நம்ம ஜெயிச்சதை பத்தி ஜனங்க என்ன நினைக்கிறாங்க செல்லமுத்துனார். இருங்கண்ணா ஓசன் வழிட்டு சொல்றேன், இருங்கண்ணா ஊர்ல போய் பெரிசமன் கேட்டு வந்து சொல்றேன், வெளிச்சமன் கேட்டு சொல்ல முடியும். உடனே பதில் சொல்லணுமே, உடனே நான் சொன்னேன், ஆண்டவன் உங்க ரூபத்துல தமிழ்நாட்டை காப்பாத்தி போட்டான்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு கூட ஆண்டவன் நம்பிக்கை வந்துட்டு நாளைக்கு மூகாம்பி கோயிலுக்கு போறது அன்னைக்குதான் முதல் போடுறான் மூகாம்பி. எம்ஜிஆர் ராஜீவ்காந்தியோடு கலைஞரோடு மிக நீண்ட நெருங்கிய தொடர்போடு அனைத்து எதற்காக, எனக்கு காலேஜ் வேணும்னா, எனக்கு மெடிக்கல் காலேஜ் வேணும்னா, எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் வேணும்னா, என் பிள்ளைகளுக்கு சீட்டு வேணும்னா, இல்ல இந்த உழவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் 1% நன்மை கிடைத்தால் அதுதான் எனக்கு கிடைத்த வெற்றி. கலைஞர் சீட்டு கேட்டேன், கடைசி வரைக்கும் உங்களுக்கு சீட்டு தான் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, காந்தியார் சொல்றாரு, கேக்க பெரியார் சொல்றாரு, எல்லாரும் முடியாது மாப்பிள்ள உங்களுக்கு சீட்டு உறுதி தலைவரே சொல்லிட்டாருன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியில் நானும் போய் நின்னேன் ஊருக்கு, எனக்கு தாரம்னு உறுதிப்படுத்தப்பட்ட சீட்டு 1 கோடி ரூபாய்க்கு வித்து போச்சு. மேல தலைமைக்கு 50, கீழே மாவட்டத்துக்கு 50 ஜோலி சீட்டு மாத்தி கொடுத்தாச்சு, வேற எனக்கு இல்லை. கலைஞர் உட்காந்து இருந்தாரு, போனேன் உள்ள சுப்பிரதி அக்கா எல்லாரும் உட்காந்து தேர்தல் அறிக்கை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் தனியார் ரூம் உட்கார்ந்தார், போய் ஏன் சில முத்து வருத்தமா இருக்கிறீங்களான்னார். கோமணத்தையும் உருவிட்டீங்க, அப்புறம் வருத்தப்படாம என்ன அப்படின்னு நினைச்சிட்டு, வருத்தமெல்லாம் இல்லைங்க, இந்த தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுடைய முழுமையான கடன் ரத்து என்று வர வேண்டும். நான் தான் பல தடவை உங்ககிட்ட சொன்னேன்ல, வட்டி ரத்து பண்ணிடலாம், வட்டி ரத்து பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கார் பலமுறை. அப்படின்னு திரும்பவும் சொன்னார், ஐயா வட்டி ரத்து பண்ணா 6 மாசத்துல மறுபடியும் குட்டி போட்டு நிக்கும், ஒரு முறை கடன் ரத்து செய்யுங்க, இந்த காலம் உள்ளவரை, கடல் உள்ளவரை, மலை உள்ளவரை உங்களுக்கு பெருமையும் புகழும் இருக்கும், ஒரு முறை ரத்து செய்யுங்கள். ஏன் யோசித்தார், வட்டி தான் தள்ளுபடி பண்ணணும்னு பலமுறை சொன்னவரு, ஏன் யோசிச்சுட்டு நான் வைத்தியத்தில் நிக்கிறேன், அது வேற ஒரு சூழ்நிலை பாருங்க. எந்த ஒரு கோரிக்கையும் எந்த ஒரு பேச்சும் நாம் இருக்கிற அந்த சூழ்நிலை அமைந்திருக்கிற கேட்டால் போக்குவரத்து அதுதான் நிறைவேறும். 5 நிமிஷம் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு தேர்தல் அறிக்கையில முழு கடன் ரத்துன்னு வரும் போங்கன்னார். 10 MLA ஆன மாதிரி போடுறேன்னு சொன்னேன், எனக்கு எம்எல்ஏ பதவி பட்டம் பணம் புகழ் எதுவுமே தேவையில்லை. இந்த 50 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நான் போட்டிருக்கிற சட்டையும் வேட்டியும் விவசாயிகளுடைய, நான் 3 வேளை சாப்பாடு விவசாயிகளுடைய. இந்த சங்கத்துக்கு வந்த பிறகு ஒரு 100 ரூபாய் கொண்டு என் குடும்பத்துக்கு போடல, குடும்பத்திலிருந்து 100 ரூபாய் எடுக்கல, எடுக்கிற தேவையும் ஆண்டவன் கொடுக்கல. மீனாட்சி வளசில் பேசணும், முப்பாய் வளசில் பேசணும், பூலா மலத்தில் பேசணும், நீங்க பேசுறது கூட திருப்பதிக்கு போனேன், திரும்பி வந்தேன், ஊரு குப்பிச்சவர் ஆச்சுன்னு எல்லா பக்கம் ஜனமுத்து வாரார் பேசினாருன்னா அங்க வீட்டுக்காரி பார்த்தா ஓடிய போயிட்டேன், இவனோட வாழவே முடியாதுன்னு அவ அப்ப முடிச்சு போயிட்டேன், முடிச்சு வச்சு பண்ணேன் அன்னைக்கோட. சரி அதுவும் நன்மைக்குதான்,
குடும்ப வீட்டுக்காரங்க இருந்தா வீட்டுக்காரி சொன்னா கேட்கணும், நாளைக்கு கோயில் போறோம்னா பேசாம போயிட்டா கூட அன்னைக்கு கூட்டம் இருந்தா ரத்து முருகே சேர்த்துள்ளோம் இல்லையா. அந்த பம்பில் இருந்து அந்த விலங்கில் இருந்து ஒடிச்சு சுதந்திரம் கொடுத்துட்டு ஆண்டவன்னு பெருமைப்பட்டு பரவாயில்ல. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது, அது பாட்டுக்கு படிச்சது வளர்ந்தது, அதை கட்டி கொடுத்தா அதுக்கு ரெண்டு பொண்ணு அவி நல்லா இருக்காங்க. அவி பாட்டுக்கு இன்னைக்கு அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டா அவளுக்கு தெரியாது, புள்ள என்னோடுன்னு கேட்டா எனக்கு தெரியாது. என்னுடைய குடும்பத்தோடு எனக்கு இருக்கிற தொடர்போடு பெரியசாமி எங்க இருக்காரு, வேலுசாமி எந்த ஒரு கூடம் போட்டாருன்னா எனக்கு தெரியும், முருகேஷ் எங்க இருக்காருன்னா தெரியும், மகாலிங்க எங்க இருக்காருன்னா தெரியும், ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னு தெரியும். எல்லாத்தோட தொடர்பு வைப்பேன், எல்லாரும் என்னை கூப்பிடுவாங்க, ஆனா என் புள்ள பயங்கரமே மறுபடியும் வேண்டாம் போனா அது வம்பு குடும்பத்துக்குள்ள போனோம். அப்படித்தான் இந்த 50 ஆண்டு காலமாக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அறுபாடு பட்டிருக்கிறோம். எத்தனையோ வழியிலே அரசியல் வழியிலே, சொந்த வழியிலே, போராட்ட வழியிலே சொந்தமா பேசிட்டு இருக்க வேண்டியது எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ எங்கெங்கெல்லாம் போராட்டம், எங்கெங்கெல்லாம் ஒரு தடவை சத்தியமங்கலத்துல அடிவாரத்துல மலை அடிவாரத்துல கூட்டம் போடும், கூட்டம் முடிஞ்ச உடனே பேசின பேச்ச பார்த்து போட்டு 10 பேர் வந்தாங்க, பெரியவங்க பசங்க எல்லாம். அண்ணா இந்த சந்தையில சுங்கத்துக்காரன் பற்ற அநியாயம் தாங்கவே முடியல, நீங்க தான் கேட்டுப்போம். சரி, நான் சத்தியமங்கலத்தில் பஸ்டாண்டுல ஒரு ரூம் எடுத்து படுத்திருக்கிறோம், காலையில் ஒரு 25 பேர் வருவீங்களா, வாரம் 25 பேர் வந்தாங்க காலையில், நேரப்பான 7:30 மணிக்கு சுங்கத்துல பசங்க வசூல் பண்ணிட்டேன் எந்திரா மேல எந்த ஊர் அடிச்சு மரவாடி வாரத்துல இருந்தா கப்பல் பிடிக்கு பணம் வந்து சேர்ந்து கேட்டனால பரவாயில்ல. எப்படி சபரிமலைக்கு போறவன் தன்னுடைய வாய்க்கரிசி போட்டு அடுப்புல போய்ப்பேன், அந்த பையில அரிசி அள்ளி எல்லாத்தையும் போட சொல்றேன் சொல்லுறாங்க. போனா புரிய அடிக்குமா ஆனமுதிக்குமா தெரியாது. அந்த காலத்துல இன்னைக்கு ஏதோ வசதி, கார் பக்கத்துல போறோம், வேன் பக்கத்துல போறோம், அதோட சபரிமலைக்கு போறோம், குலோசாய் போயிடலாம், வாய்க்கரிசி போட்டுட்டான். அது மாதிரி செல்லமுத்து இயக்கத்துக்காக புறப்படும் பொழுதே வாய்க்கரிசி போட்டாச்சு, போனா ஜெயில் அடுத்த ஆஸ்பத்திரி இல்லையோ, விவசாயிகளுக்காக வாழ்ப்போம் என்ற ஒரே காரணத்துக்காக தான் எத்தனை நாள் வாழ போறோம், எத்தனை காலம் வாழ போறோம், அப்படி அத்தனை பிரச்சனைகள் பார்த்து வந்தாச்சு. அதுக்கு பிறகு எனக்கு இப்ப ஒரு சின்ன யோசனை, 2-3 வருஷமா சரி முடி முடி பண்ணெல்லாம் போயிட்டு இருக்க, நம்ம எத்தனை நாளைக்கோ என்ன ஆரம்பமோ தெரியாது, யாருக்கு தெரியும். படக்குன்னு போயிட்டோம்னா 2 நாளைக்கு கண்ணீர் எஞ்சல் போஸ்ட் ஒட்டுவேன் நம்ம இல்லையா, அடுத்த வருஷம் அது ஓட்ட மாட்டேன், இடம் செலவுக்கு பார்த்துட்டு தான் நிக்கிறா போடான்ட்டுவேன். இப்படி யோசனை வந்தது. அப்ப நாம் வாழ்ந்ததற்காக ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அடையாளம் என்ன, ஏதாவது ஒரு கட்டணம் கட்டணும். ஷாஜகான் வாழ்ந்ததுக்கு என்ன அடையாளம், தாஜ்மஹால். அப்ப நம்ம ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒண்ணே ஏற்பட்டது. ஒரு ஈர்த்தன கூப்பிடு, பாரண்ண கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு, கூட்டிட்டு ஒரு இடம் பார்க்கறதுக்கு கிளம்புறோம். பல்லடத்துல இருந்து சூலூர் வரைக்கும் இடம் பார்த்தோம், ஒரு இடம் வாங்கி அலுவலகம் கட்டுவோம். அப்புறம் காரணப்பேட்டை பக்கமா கோடைவாழை பிரிவுல ஒருத்தர் 1 ஏக்கர் கொடுத்து 1 ஏக்கர் இடத்த வாங்கணும். மெயின் ரோடு வாங்குறதையும் அங்கேயே போய் ஒரு செட்டை போட்டு இது மாதிரி ஒரு தகரப்பட்டையை போட்டு அதுலயே ஒரு பாத்ரூம் கட்டி அதுலயே ஒரு அடுப்பு வச்சு 3 ஆண்டு காலமாக அங்கேயே துவச்சு போட்டுக்கிட்டு அங்கேயே ஆக்கி தின்னுக்கிட்டு அங்கேயே கார் ஓட்டிக்கிட்டு பாருங்க. 1980 கார் இருக்குது, பைக் வச்சு போட்டு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் டிரைவர் கிடையாது. அன்பும் ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் காரு. ஆமா விவசாயி சைடு எப்படியோ ஒரு 130 பேர் திட்டி இருந்தா கூட, போத்து தூற்றி இருந்தால் கூட ஒரு 50 பேர் வாழ்த்திருக்க மாட்டாங்களா, அந்த வாழ்த்து தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்புறம் அங்கேயே போய் வந்து அங்க கப்பல் பிடிக்கணும் தோட்டத்தை குத்தை கூப்பிட்டேன், ஒரு 6 லட்சம் ரூபா மொத்தமா வாங்கிட்டு 2 வருஷத்துக்கு ஓட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு வந்தேன். இவன் குடிசி போட்டு படுத்துக்கிட்டு ஒரு கட்டடத்தை உருவாக்கி 11,000 சதுரடி கட்டடம் ஃபுல்லா பினிஷ் ஆயிடுச்சு, வேலையெல்லாம் சுத்தமாக முடிச்சாச்சு. நேரத்துக்கு முந்தாங்களோட அந்த கட்டடம் எதுக்காகன்னு கேட்டா விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்காக ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தப்பட்டு அந்த அறக்கட்டளையின் மூலமாக நீங்க செலவு சொத்தம் வாங்கி ஓடிக்காம்பாங்க, அந்த அறக்கட்டளையின் மூலமாக அது செயல்பட வேண்டும் என்கிற ஏற்பாட்டை செய்து அதுல ஒரு திருமண தகவல் மையம், மாதம் ஒரு முறை இலவச மருத்துவ முகாம், விவசாயிகள் கருத்தரங்கம், நல்ல நல்ல விற்பனைகளை கொண்டு வந்து, பேராசிரியர்களை கொண்டு வந்து, இன்னும் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கொண்டு வந்து என்ன பயிர் செய்யலாம், இந்த ஆண்டு என்ன லாபம் கிடைக்கும், எங்கே விற்பனை செய்ய முடியும் என்கிற செய்திகளை எல்லாம் தகவல்களை எல்லாம் விவசாயிகளுக்கு சொல்லுகின்ற வண்ணம் அந்த கட்டம் அமையும். அதே போல இன்றைக்கு அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து 11,000 சதுரடி அருமையா கீழே ஒரு
அது இப்ப போன புதன்கிழமை அன்னைக்கு ஒரு திருமண உழவன் திருமண தகவல் நிலையம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவ்வளவு பெரிய கட்டிடத்துக்கு அடி சிறப்பு விழாவுக்கு இப்ப கொரோனாவும் முடியாது 100 பேர் கூடாது 50 பேர் கூடாதுங்கிறார். நான் குறைந்தபட்சம் 25,000 பத்திரிகை வைக்கணும். மீனாட்சி வரசுக்கு வரணும், பூலாம்பலத்துக்கு வரணும், பணங்குடிக்கு இருக்கிற வரணும், கோவை மடிக்கிறது வந்து 10 லட்சம் கொடுத்தாங்க, சக்தி மசாலா 10 லட்சம் கொடுத்தாங்க, 5 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், ஊர் ஊருக்கு சிமெண்ட் வாங்கி கொடுத்தவன், தாராபுரம் பழனியிலிருந்து மட்டும் 60 லோடு செங்கல் கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு டிரைவர் பேட்டா கூட 100 ரூபா வாங்க போன. இந்த சேகர் ரெட்டியினுடைய பினாமின்னு சொல்றாங்களே புதுக்கோட்டை ராமச்சந்திரன் ஒரு போன் தான் பண்ணின, 60 லோடு மணல் ஃப்ரீயா இருந்தான். அன்னைக்கே உங்க 100 லோடு மணல் அடிச்சு போட்டிருந்தா அந்த மணல் எடுத்தே கட்டணம் கட்டிக்கலாம், அன்னைக்கு லாரி வாடகை காசு இல்லை, அதான் உண்மை. அதுக்கு பிறகு அந்த 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 ஏரியாவில் கோடைக்கு மழையோ அந்த சூலூர் கார்பேட்டி ஏரியாவில் 500-600 தள்ளி கசர் இருக்குது. என்ஆர்எம் போன் பண்ணாலும் எம்சாட் வந்துடும், என்ஆர்எம் போன் பண்ணாலும் தள்ளி வந்துடும், அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம சிமெண்ட்டுக்கு ராம்கோ சிமெண்ட்டுக்கு ஒரு தபால் தான் எழுதுனேன், இந்த மாதிரி விவசாயிகளுக்காக ஒரு கட்டணம் கட்டுறோம், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். கோயம்புத்தூர் போகிற லோடுலேருந்து கொண்டு வந்து 100 மூட்டை சிமெண்ட் இறக்கி வச்சுக்கோங்க. எல்லாம் எங்கே போய் கேட்டாலும் அவரால் 5,000, 10,000, 5 ரூபாயோ 100 ரூபாயோ 5 லட்சம் ரூபாயோ இல்லைன்னு யாரும் சொல்ல, ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அவங்க அப்பா இன்னைக்கு 10 ரூபாய் இருந்தார் கடைசி வரைக்கும், மகன் போய் கம்பெனி வச்சிருக்காரு திருப்பூர்ல, ஆனா நம்மாள் மகனாச்சே நம்ம கம்பெனி வச்சிருக்காரு, போனா கிடைக்கும் போய் 4 பேர் உட்கார்ந்தோம், ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு, சங்கம் என்ன பண்ணிச்சு, என்ன போராட்டம் நடத்தீங்க, என்ன செலவு வாங்கி கொடுத்தீங்க, இதெல்லாம் பதிவு மூத்து விடாம சொன்னோம். கடைசியில் அண்ணா இப்படி ஒரு கட்டணம் கட்டுறோம் நன்கொடை கேட்கும், நான் யாருக்குமே நன்கொடை கொடுக்கறது இல்லை, தொக்காளோடி 1 மணி நேரம் உசரம் வாங்கி போட்டு வைத்தசி வருமா வரும், இப்படியும் ஒரு அனுபவம். அவங்கிட்ட வந்து திருச்சிட்டு தான் வந்தோம். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை சம்பளம் கொடுக்கணும், அன்னைக்கு 30,000-40,000 இந்த ஆளுக்கு பூசுறப்போ 90,000 தான் சம்பளம் வந்தது. சனிக்கிழமை சம்பளம் கொடுத்துட்டு அடுத்த சனிக்கிழமைக்குள்ள 90,000 தேர்றது தான் என்னோட வேலை தேர்றதுதான். காலையில் எங்கே போகலாம், முருகேசு பிடிக்கலாமா, சரி முருகேசு ரெடி, முருகேசு பிடிச்சோம்னா முருகேசு 10 பேர்த்துக்கு கூட்டி போகணுமே, அந்த 10 பேர் இருக்கணுமே, அவன் கையில் காசு இருக்கணுமே, காசு இருக்கிறதுக்கு மனசு இருக்கணுமே, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பணம் இல்லை, ஒரு பைசா சனிக்கிழமை சம்பளம் கொடுக்கணும், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு டிஎஸ்பி கலைஞர்கிட்ட செக்யூரிட்டியாக இருந்தவர் செல்வராஜ்னு சொல்லி அவருடைய மகனுக்கு வரவேற்பு கரூரில், நாங்கள் ஒரு 4-5 பேர் கரூருக்கு கிளம்பி வரவேற்பு போகிறோம், கிழக்கு தான் ஒரு யாராச்சும் நம்மளுக்கு இருந்து கேட்டால் 15 கிடைச்சா ஒரு 25-20 கிடைச்சா கூட சம்பளத்துக்கு ஆகுமே சொல்லி ஒரு மணிமணின்னு சொல்லி மோர்லூரில் ஒரு ஃபைனான்சியர் இருந்தார். அவர் வந்து பல தடவை கல்யாணம் இது பார்க்குறப்பெல்லாம் மாமா கட்டுறதுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும், கட்டுறதுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி அவர் இருந்தால் ஏதாச்சும் போனோம் 15 கிடைக்குமே அப்படின்னு யோசித்தோம். போனோம், போட்டோம். எங்கள் மாப்பிள்ளை இருக்கீங்கன்னா நான் மாமா நான் ஃபைனான்ஸு தான் இருக்கிறோம்னாரு, நான் 2 நாள் மேக்க வரமாமா ஏதாச்சும் செய்கிறோம்னாரு, இப்போ நான் கிழக்க வரமா கூட வரலாமான்னு வாங்கினார். ஒரு மஞ்ச பை ஒண்ணு முன்னால வச்சிருந்தது, ஏதோ பிரசாதம் தூண்டுகிட்டு சாமி கொண்டு போட்டுவாரு, மணிப்பாஸ் எடுத்தாரு, ஒரு 10-2,000 ரூபாய் தாழ எண்ணி அந்த பைக்குள்ளேயே போட்டார். எவ்வளவு ஆச்சு, பெரிய சந்தோஷம், அடரா மக்களுக்கு 20,000 ரூபாய் அடிச்சுட்டான், வெளியால எப்படியோ கூறி சமாளிச்சிருந்தாங்க, ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி. 20,000 அதுக்குள்ள போட்டாரோ பை எடுத்து மக்கள் தூக்கி வச்சாரு. இப்போ நான் ரசீது புக் எடுத்தா அண்ணா யார் பேருக்கு ரசீது போடுறதுன்னு, என் பேருக்கு 1 லட்சம், காசு பேருக்கு 1 லட்சம் போடுங்கன்னு, எவ்வளவு 2 லட்சம். இதுதான் அந்த கட்டணமா. ஒரே ஒருத்தர் வந்து இந்த 11,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸ் வாங்கி கொடுத்தார், கோழி பண்ணக்கார ஒரு காங்கிரீட் ப்ளோர் போட்டுருக்காங்க. இப்ப நேத்து 2 பேர் 500 சேர் வாங்கி கொடுத்தாங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு நேத்து போனாலும் சேராரு. நான் டைனிங் டேபிளுக்கு 1 லட்சம், சிசிடி கேமரா மாற்றுறதுக்கு 2 லட்சம் வேணும், அப்புறம் சோலார் மாற்றுறதுக்கு 1 லட்சம் வேணும், எங்க இருக்குன்னு தெரியாது, எங்கேயோ இருக்கும், இறைவன் கொடுப்பான். ஏன் 50 ஆண்டு காலம் உண்மையாக மனப்பூர்வமாக இதயபூர்வமாக எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு பைசாவை கூட எதிர்பார்க்காமல் இந்த உழவருக்காக உழைத்ததனுடைய பலர் அங்க கண்டன. வேற பொறுக்கி திருட்டு தெரிஞ்சிருந்தா, வசூல் பண்ணிட்டு தெரிஞ்சிருந்தா போனா வந்துட்டா அப்படிங்கிற எண்ணம் தான் அவர் மொழிய உண்மையாக அன்போடு செய்கின்ற அந்த எண்ணம் ஏற்படும். எனவே உங்களுக்கும் வேண்டுவது விரைவாக இந்த உணவாலயம் திறப்பு விழா நடக்கிற பொழுது
உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு நிச்சயமாக வெற்றி விழாவிலே இந்த கூட்டத்தில் பேச வேண்டிய சந்தர்ப்பம் நிச்சயமாக அமையும். அது ஓம் முருகா பாட்டு பாடியிருக்காரு, மேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை. அதனால எங்க சாமி கூடவே நிற்கும். எங்க சாமி எந்த சாமி தெரியுமா? முட்டாளும் குப்பினை முடிவெடுத்து செல்றாயே, ஆயிரம் காய் சரக்கு குப்பா உனக்கு அள்ள நிலையாது, தொண்ணூறு காய் சரக்கு குப்பா உனக்கு தொண்ட நிலையாது. அவன் தோட்டா வேடி எடுத்து துப்பாக்கி குண்டு எடுத்து நிச்சயமா வந்து நிப்ப வாக்கா தண்ணி வந்து சேரும். சாமி எப்படிங்க அப்படியே சாமி எடுத்தான் போ. இன்னைக்கு எந்த கோயிலுக்கு நான் போயிருந்தாலும் பூசாரி வந்தா சாமி ஏறமாட்டேன், சாமி ஏறமாட்டேன். ஒரு தடவை நான் கோயிலுக்கு புத்தூர் கோயில், ஒரு பூசாரி அந்த ஒரு வேறு ஒரு 30 அடி இருக்கும் அங்க வளர்ந்து நிற்கும், அது மணி கணியெல்லாம் கட்டி மயிராவுக்கு போட்டு வாராட்டே 10-30 பொம்பளை ஆம்பளம் அரகர அரகர அரகரான்னு ஒட்டியாட்டு அந்த வேற மூணு போடுறது பஞ்சு வச்சு சாமி அடைக்க ஆரம்பிச்சேன். சாமி ஆண்டா பிரமாதமா ஆடுறேன் அடிக்கிறேன். இவன் பேசுறது பூரா பொய், நினைக்கிறது பூரா பொறாம, எடுக்கிறது பூரா அடுத்த குடும்பம். இவன் அடைச்சானா சாமி வந்து என்னங்க நம்பர் நம்ம நம்பர் இன்னைக்கு சாமியாட்டம் கேட்கற கேட்காமே விடுறீங்க, திருச்சோசி பார்க்காமே விடுறீங்க, தாயத்து கட்டாமே இருக்கீங்க. நல்ல தேவையற்ற சாமியத்துக்கு குறைவா எதுக்காக? நெஞ்சிலே அன்பும் அமைதியும் சாந்தமும் நேர்மையும் நியாயமும் சத்தியமும் தாய்தக பணி உற்றார் உறவினரை காப்பாற்றுகின்ற அந்த பக்குவம் மனதிலே இருந்தால் அங்கே இறைவன் குடியிருப்பான். சோறு போட தாய் இருந்தா பட்டினிய பார்த்ததில்லை, தாய் இருந்த காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை. என்னங்க தாய் இருந்தா? சோறு போட தாய் இருந்தா பட்டினிய பார்த்ததில்லை, தாய் இருந்த காரணத்தால் கோயிலுக்கு போன. இங்கேயே தெய்வம் இருக்கிறப்ப கோயிலுக்கு அந்த தெய்வத்தை கொண்டாடி வேத்த கேட்டு எத்தனை சித்திரவதை எவனவன் பண்றான் நம்மளு பாவம் ஐயா. அதெல்லாம் தாய் தகப்பனுக்குமே இந்த தெய்வம் உலகத்திலேயே இல்லை, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அதுக்காக வீட்டுக்காரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அவளையும் பாய்ச்சிக்க வேண்டாம். ஏன்னா அது நம்மளை நம்பி வந்த பொண்ணு, நம்மளை நம்பித்தானே வந்திருக்குது. அதனால அதையும் இப்படி எத்தனையோ மூட நம்பிக்கைகளையே உணர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் வலுவாக இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். நான் வரிசையா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கப்ப என்னன்னா ஜமாவதி நடக்குது என்னமோ இத்தனை பேர் எழுதிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு சில்தான் இப்படி காட்சி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. யாராவது பையன்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியும் பொண்ணுகளுக்கு கம்ப்யூட்டர் தெரியும் எல்லாம் வேலை இல்லாம இருக்கிறோம்னு சொன்னா நான் வேலை கொடுக்குறேன், நாளைக்கு திருமண தகவல் மையம்னு ஆரம்பிச்சேன் புதன்கிழமை அன்னைக்கு. இது வரைக்கும் 150 ஜாதகம் பதிவாயிருக்குது, ஒரு 3000 ஜாதகம் ஆல்ரெடி இருக்குது நம்ம கிட்ட. படித்த பொண்ணு வேலை பார்க்கற பொண்ணு வெளிநாட்டு இருக்கிறது. ராகு கேது செவ்வாய், வெறும் ராகு கேது வெறும் செவ்வாய் எவன்டா கண்டுபிடிச்சது ராகு கேது. பொள்ள புள்ள 30 தாண்டி ராகு கேதுலயே கிடைக்கிறான். அநியாய ஜாதகம் பார்க்கப்பா. எனவே இங்கே இருக்கிற நீங்க எல்லாம் பொண்ணு பையனுக்கு ஜாதகம் பதியதான் தான் வந்து அங்க பதியலாம். உழவன் திருமண தகவல் நிலையம். அதோடு மட்டுமல்ல நீங்க ஏதாச்சும் வேலை இல்லாம இருந்தீங்கன்னா யாராச்சும் வந்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கே வேலையை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி யாராச்சும் வாய்ப்பு இருக்குதா? ரொம்ப குறைவு. சரி, ஆமா ஆமா, அது பண்ணிட்டு அது போயிட்டு இருக்கா, அது போயிட்டு இருக்கா, அது ஒரு பக்கம் போகட்டும், அது ஒரு பக்கம் போகட்டும். எனவே நம்முடைய உரிமையை மீட்பதிலே நிச்சயமாக தைரியமாக இருப்போம், தொடர்ந்து போராடுவோம். நம்முடைய கருத்துக்களை நியாயமாக நேர்மையாக சத்தியமான வழியிலே அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் புரிய வைப்போம். அது புரியும் வரை போராடுவோம், புரியும் வரை போராடினால்தான் அவர் புரிவார். அந்த அடிப்படையிலே நாம் அடையாளந்தது கன்ஃபார்ம் பண்ணல. 48,000 ஏக்கர், 15,000 விவசாயிகள், ஒரு 5,000 அப்படி இப்படி போனா கூட ஒரு 10,000 பேர், அதிலே ஒரு 2-3,000 பேர் தாய்மார்கள் என்கிற நிலை ஏற்பட்டால் அது பொம்பளை ஒரு 1,000-2,000 பேர் கூடிட்டீங்க வைங்க,
பெண்கள் முன் நின்று கூடிய எந்த போராட்டமும் உலகில் தோற்றதாக வரலாறு கிடையாது. அதனாலதான் வெல்சம் என்ன அப்படியே பொம்பளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காரு. வாட்ஸ்அப்ல அந்த சூட்டம் மட்டும் பத்தாது, எல்லா ஊர்லயும் போய் சொல்லி இவங்களை ஏற்பாடு பண்ணி இவங்களும் நாளைக்கு ஒரு வண்டி எடுத்து கொடுத்து தெரிஞ்ச ஊர்லாம் போய் நாங்கெல்லாம் போறோம்மா காங்கிரஸ் நீங்களும் வாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சார இயக்கமாக நடத்தி நான் சொல்லுவேன். 48,000 ஏக்கர் பெருமையா சொல்றோம், 4 மண்டலம்னு பெருமையா சொல்றோம். ஒரு 4-2 8,000 பேர் வர வேண்டாம், ஒரு மண்டலத்துக்கு 2,000 12,000 2,000 வர வேண்டாம். அந்த வருகின்ற முயற்சியை நீங்கள் எடுத்து எல்லா ஆளுக்கால் சொல்லணும். ஆளுக்கால் கல்யாணத்துல கண்டா, கோயில் கண்டா, ஹோட்டல் கண்டா, எங்க கண்டாலும் 7ஆம் தேதி மறந்துடாதீப்பா வந்துடப்பா, அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ற நாள் அப்படின்னு சொல்லி அதையே தீவிர பிரச்சாரமாக செய்து 7ஆம் தேதி சிறப்பாக மிக பெரும் கூட்டமாக என்ன கூட்டத்துக்கு தான் மரியாதை. கூட்டம் இருந்தா தான் பெரிய சேமன் வேலு சேமன் சின்ன முருகேசன் சொல்றதுக்கு எல்லாம் மரியாதை. எனவே அந்த 7ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி வெள்ளையோல் பெய்ய விவசாயிகள் பிஏபி உரிமையை மீட்க கோரிக்கை வைத்து கூடினார்கள். கூடிய கூட்டத்திலேயே கோரிக்கை வென்றார்கள் என்ற அந்த பெருமை வந்து பயண வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்று விட்டு தாய்மார்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அந்த காலத்தில் தவசம் போட்டு என்னுடைய கூட்டத்துக்கு வந்தவர்கள் முக்கவாசி. எனவே அந்த அடிப்படையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். நிச்சயமாக நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக உங்களோடு உடன் இருந்து உங்கள் கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு துணையாக நிற்போம் என்று சொல்லி எங்களை வரவழைத்து இந்த வரவேற்பை கொடுத்து சிறப்பான ஏற்பாட்டை செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான நன்றியை வணக்கத்தை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.